எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சுற்றி போகுமே, எங்கள் வீட்டில் பார்த்தாலே எல்லாரும் சீக்கிரமா ஓடி வாங்க, தம்பி சூரிய வர போறானா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, லாலலா. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை, லாலலா. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. பாடும் பறவை கூட்டங்களே, பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்னும் சொந்தமே அன்னையானதை பாருங்கள். இழுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். ஒரு சேவல் தான் அடி காத்தது, என் அதிசயம் பாருங்கள், அண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை அன்பின் போர்மலை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. லாலலா கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, லாலலா. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. ஆமாமா, தம்பி வந்த பிறகு நம்மளுக்கு என்ன கவலை இருக்கு? இனி நம்ம வாழ்க்கையில வசந்த காலம் தான், நம்ம தம்பி வர சந்தோஷத்தை கொண்டாடணுமா. ஆமையா லட்சுமணா, தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். என்னென்னலாம் செய்யணும்மா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா என்ன செய்யணுமா சொல்லுங்க, உடனே செஞ்சிடலாம். ஏயா லட்சுமணா, தம்பி சின்ன வயல்ல காணாம விட்டல்ல, அதனால அவன் என்ன மாதிரி சாப்பிடுவான் என்னென்னலாம் பிடிக்கும்னு தெரியல. அதனால என்னென்னலாம் சுவையான பண்ணோம் சுவையான சாப்பாடு இருக்கோ எல்லாத்தையும் செய்யணும் பாத்துக்கையா. சூரிய குழந்தை எப்படி இருப்பவன், அவன் அம்மா அவனுக்கு என்ன குறைச்சல், ராஜகுமார மாதிரி இருப்பான். என் பிள்ளை அந்த சூரியன் மாதிரி பிரகாசமா இருப்பாமா. நானே என் பிள்ளை சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எப்படி இருக்கானோ, பார்க்க ஆசையா இருக்கு. எப்போ வருவானு அங்கிட்டு இருக்கேன். அம்மா தம்பி நாளை காலையில வந்துருவாமா, நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. ராமா அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைக்கணும் பாத்துக்க. தம்பி சின்ன பிள்ளையில காணாம விட்டாலே அவனுக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்கலன்னு தெரியாது. நாளைக்கு வாரேன்னு சொல்லி அண்ணனுக்கு போன் பண்ணிருக்கான். பிள்ளை வரும்போது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வீட்டுல வச்சிருக்கணும் பாத்தியா. அதனால அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு வைக்கணும். அம்மா தம்பிக்கு என்ன பிடிக்கனே தெரியலண்டா, இப்போ பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கணும்னு சொல்றா. என்னம்மா இது சொல்லம்மா, தம்பிக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும்மா. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவன் நல்ல வயிறார சாப்பிடணும். இதுல எதுவும் எனக்கு பிடிக்கல அது இல்லையே இது இல்லையே அவன் கேட்க கூடாது. ஏக்கா நம்ம சூரியாக்கு சின்ன வயசுல என்ன பிடிக்கும், அதிரசம் தானே ரொம்ப பிடிக்கும். அதிரசம் பிடிக்க என் பிள்ளைக்கு பால் கொல்கட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால அவனுக்கு என் கையால பால் கொல்கட்டையே செய்ய போறேன். அம்மா சின்ன வயசுல ஒரு அஞ்சு வயசுல அவனுக்கு பால் கொல்கட்டை பிடிச்சிருக்கோம், இப்ப அதே பிடிக்குமா? ஆட்டு பிடிக்கலாம், மாட்டு பிடிக்கலாம், கோழி பிடிக்கலாம், நண்டு பிடிக்கலாம், எது வேணாலும் பிடிக்கலாமா தம்பிக்கு? இப்போ எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்களே, இந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இது கூட தம்பிக்கு பிடிக்கலாமா? ஆமையா அது எல்லாத்தையும் செஞ்சிரணும் மச்சான்.
இருக்கிறது. என்னோட பொறுப்பு சொல்லுங்க தெரியுமா. சரி பெரியம்மா, எல்லாரும் போங்க, என்னென்னலாம் வாங்கணுமோ வாங்குங்க, என்னென்னலாம் தேவையோ சொல்லி விடுங்க. நாளைக்கு என் பிள்ளை வரப்போற நான் சொன்னது எல்லாம் ரெடியா இருக்கணும். யாரும் நான் சொன்னது எதையும் மறந்துடாதுங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு ராஜ உபசரிப்பு இருக்கணும். போங்கம்மா, போய் எல்லாரும் வேலையில பாருங்க. ஏக்கா சூரிய வரப்போறேங்கிற செய்தி கேட்டவுடனே அத்தை எழுந்து உட்கார்ந்துட்டா பத்தியா? ஆமா பத்ரலிவி, மனசுக்குள்ள இதுதான் கிடந்து அடிச்சுட்டு கிடந்திருக்கு. நான் கூட ஏதோ நோய்கி வந்துட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்குமா அப்படி பேசுறா? அவங்க யாரு, எப்படி இருப்பாங்க, எப்ப வரேன்னு சொன்னாங்க?
இப்பயே வந்திருக்காங்க, நாளைக்கு தானே வர போறாங்கன்னு சொன்னா. வந்ததுக்கு அப்புறம் பாக்கேன். ஏம்மா சூர்யாக்கு உன்னை கட்டிச்சலன்னு பாத்தியமா? ஏம்மா சும்மா இருமா, மாத்த அதையும் எதுவும் பேச விடாதமா. அம்மா நெஞ்சுக்கல பெரிய ஆசை கோட்டையை கட்டி வச்சிருக்கேன். இந்த அரண்மனையை ஆள்ற பொறுப்பு உனக்கு ஒரு புருஷன் தான் வரணும். அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க மைனி என்னென்னு அவளத்தையும் அழகாக வாங்கி பேக் பண்ணி என்கிட்ட கொண்டு தந்துடணும். நான் அவளத்தையும் நானே செஞ்ச மாதிரி பாத்திரத்தில் கொட்டி கொண்டு போய் கொடுத்துருவேன். நானே கையால் செஞ்சதுன்னு சொல்லிடுவேன். அவைய நீ பாராட்டியதை என் காதால கேட்கணும். என்னையா புரியுதா? அதனால என்ன பண்றீர்னா போய் நல்ல கடையை பத்தி எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடும். நெட்டு மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண? தின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. கையால செஞ்ச மாதிரி இருக்க கடைகளை பார்த்து வாங்குங்க. நெட்டுமா, அதுக்கு நான் எங்க போறது? எங்கேயாவது போவோம், தெரு தெருவா அலைஞ்சு வாங்கிட்டு வரோம். எனக்கு வீட்டுல நானே செஞ்ச மாதிரி பண்டமா கிடைக்கணும். என் பேர் கெட்டு போகாம பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் துணி எல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லிருக்கவே, அதனால நிறைய ரூபாய் கேட்டு வாங்குங்க. வாங்கிட்டு போய் நான் சொன்ன ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு துணியை எடுத்துட்டு வாங்க. நெட்டு அப்படின்னா நீ கூட வரியா? நான் வந்தாச்சுன்னா வாங்கிட்டு வந்தேன் கண்டுபிடிச்சிருவே. நான் இங்க உட்காந்து ஆக்சன் போட்டுட்டு இருக்கேன். நீங்களே போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க. சரி நெட்டு. சூரியா பூரியாங்க அவன் எவன் வரான்னு தெரியல, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சமைக்க சொல்லியாவே? ரொம்ப கவனிப்பு அதிகமா இருக்க. சொத்துல அவருக்கு போயிருமோ? மாமா என்னமோ யார் ஒழுங்கா நடந்துகிட்டாலும் அவளுக்கு தானே எழுதி சொல்லியிருக்காரு. அத்தை போற போக்கு பார்த்தா அங்க போயிடும் போல இருக்க. விட்டுற கூட சொத்தை அமுக்கணும்.